இந்த லட்சணத்தில் எங்களை பிஜேபியோட பி டீம், அது இந்த எங்காளுக்கு இருக்கிறாங்கல்ல, இவன் இம்ச தாங்கலை. இப்போ தான் எங்கள் அஜர்த்து இமாம் பேசினார், அரபிக்கல்லூரியோட முதல்வர். ஆச்சரியமாக பார்த்தோம், இதுவரைக்கும் பள்ளிவாசலோட வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையில் மிம்பரில் ஏறி மத பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பெருமகன் சீமானோட பேச்சை பார்த்து 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 தன்னால் ராமநாட்டிலேன்னு வந்து இங்கே வந்து மேடை ஏறி பேசினார் இல்லையா? மனசில் வச்சுக்கணுங்க, மனசில் வச்சுக்கணுங்க. இவன் சொல்கிறான், இந்தியாவிலேயே முதல் முதல ஒரு சட்டம் போட்டிருக்கு இந்த அரசு, இந்து சமய அறநிலைத்துறை ஆரம்பிக்கக்கூடிய பள்ளி கல்லூரியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு வேலை இல்லை, வேலை இல்லை. இந்த சட்டத்தை போட்டது யோகி ஆதித்யநாத் அல்ல, இந்த திராவிட மாடல் சிறுபான்மையின் பாதுகாவலர் இவர் தான் போட்டு இருக்கிறார். யாரு கேப்பா? இந்த எங்காளுக்கு முட்டி தெஞ்சு முட்டி தெஞ்சு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கினது போதுண்டா, விட்டு தொலடா, மூட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு தான் நீ கடைசியில் கபூருக்கு போக போற. இதை மாத்துது நிலைய கருப்பு சேப்பு வேட்டியோட திமுக காரன் வர்றான்னு பாக்காத, வேட்டிய எடுத்துட்ட உள்ள காவி அன்றாயிரு, உள்ள காவி அன்றாயிரு, சுத்தம் மாறி நிக்கிறான், சந்திரமுகியா மாறி நிக்கிறான், பயப்படுறானுங்க எல்லாரும், பேச பயப்படுறான். ஒரே ஒருத்தனுக்கும் அச்சம் திராவிடனுக்கு, எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம் நினைச்சிட்டான். முத்திரை சமுதாய தலைவர்ல காசு கொடுத்துடலாம், எல்லா சமுதாய தலைவர்கள் ஆக முடியாது, மறவர் கல்லர், எல்லா சமுதாயத்துக்கும் சங்கம் வச்சு சாதி வச்சு கட்சி நடத்திய அத்தனை தலைவர் பெருமக்களையும் காசு கொடுத்து வாங்கலாம் என்ற தெம்போட நிக்கிறான். காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு தலைவன் இருக்கிறான், பிரபாகரனோட வாரிசு சீமான் தான்டா. நாங்களே விலை மதிப்ப முடியாத மாணிக்கங்கள், சும்மா எவ்வளவு கூட்டம்லாம் நிக்கிறது, உலக வரலாற்றில் இது சரித்திரம், பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று பக்கங்கள் இருக்க வேண்டியது. இவ்வளோ பெரிய கூட்டம், பெண்கள்லாம் இங்கே நிற்கிறாரு. எங்கள் அண்ணன் சொன்னாங்களே, எனக்கு 7:30 எனக்கு 7:30 மைக்கை கொடுங்கடா, இல்லைன்னா எங்கள் அண்ணன் 7:30 கொடுத்துருவார், 7:30 மைக்கை கொடு, ஏன்னா எங்கள் அண்ணன் பீக்கோடருக்குள்ள பேசணும். இந்த பெண்கள்லாம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க, என்ன திட்டு வாங்கியிருப்பாங்க இங்கே பக்கத்தில் உள்ளவங்கலாம், அறிவில்லாத சேர போகிறோம் நாற்காலி போகிறோம் அப்படின்னு கத்துறாரு. நாங்கள் தான் பெண்மையும் பெண்களையும் போற்றுவதற்கான ஆட்கள், நாங்கள் தான். ஆணுக்கு பெண்ணு சமம், ஆணு பெண்ணு சமன்னு சொ, ஆணுக்கு பெண்ணு சமம் இல்லடா, ஆணும் பெண்ணும் சமம் அப்படி சொன்ன ஒரு தலைவன், அதை சொல்லால மட்டும் இல்லாமல் இந்திய ஒன்றியத்திலேயே 50 விழுக்காடு பெண்களுக்கும் 50 விழுக்காடு ஆணுக்கும் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இடம் கொடுத்தவன் அவன் தான், அவன் தான். வேறு யாரும் இல்லை. எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறுன்னு ஒரு ஊர், திருவையாறு, அந்த ஊரில் எங்கள் அண்ணன் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாரு. யாருன்னா என் தம்பி ஒருத்தன் சட்டத்தரணி, பல்லர் சமுதாயத்து பிள்ளை, பல்லர் சமுதாயத்து பிள்ளை எங்கள் அண்ணன் நிப்பாட்டுறாரு. அப்போ எங்கள் உள்ள கட்சியில் உள்ள தம்பியோட கொஞ்சம் புரிதல் இல்லாத தம்பியோட என்ன சொல்கிறான், அண்ணா அது கல்லர்கள் போது நீங்கள் பல்லர் நிப்பாட்டினா வாக்களிக்க மாட்டானே. அன்னைக்கு சொன்னான்டா, சாதி பார்த்து ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்னான். அதுக்கெல்லாம் நெஞ்சில் மாஞ்சா வேணும், நெஞ்சில் மாஞ்சா வேணும். இந்திய பிரதமரை, இந்திய பிரதமரை இன்டர்நேஷனல் புரோக்கர், உலகத்தின் தரகு அப்படின்னு சொல்றதுக்கு மாஞ்சா வேணும். அது பிரபாகரனோட தம்பிக்கும் அவன் வாரிசுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற எவனுக்கும் இருக்காது. 3 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் முட்டி போட்டு மண்டிட்டு நக்கிற பயிலுக்கெல்லாம் அது வராது. தமிழ் தேசிய கருத்தியில் உள்வாங்கி நிற்கிறதுக்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள், ஒரு அரசியல் மாற்றத்துக்கான விரும்பி நிற்கிறோம் நாங்கள். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் என் தாத்தன் வாக்களித்தான், என் அப்பன் வாக்களித்தான், நாங்கள் வாக்களிக்க கூடாது என்ற மாற்றத்தோடு நிற்கிறோம். யார்? திராவிடங்களுக்கு, தமிழ் தேசிய இனத்துக்கு. ரொம்ப அழகாக பிரிச்சுட்டான், ரொம்ப ஈஸியாக பிரிச்சுட்டான் சாதியா.